சுரா கைட் 12 வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் surabooks.com. தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கோவை சரவணப்பட்டி துடியலூர் சாலையில் ராணுவ வீட்டு வசதி வாரிய அபார்ட்மெண்ட் உள்ளது. ராணுவ வீரர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் குடும்பத்துடன் வசிக்கின்றனர். குழந்தைகள் விளையாடுவதற்காக அபார்ட்மெண்ட் வளாகத்திலேயே சிறுவர் பூங்கா உள்ளது. இங்கு வசிக்கும் பிரசாந்தின் 6 வயது மகன் ஜியான்ஸ், பாலச்சந்திரின் 8 வயது மகள் பிரியா இருவரும் நேற்று பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தனர். சருங்களில் விளையாடிய போது அறுந்து கிடந்த மின்சார வயர் மூலம் குழந்தைகளை மின்சாரம் தாக்கியது. பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்த இருவரையும் அருகே உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறினர். இயற்கைக்கு மாறான மரணமாக வழக்கு பதிவு செய்து சரவணம்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். வடமதுரை மின்வாரிய உட்கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரம், துணை செயற்பொறியாளர் பாலாஜி ஆகியோர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். தெரு விளக்குகளுக்கு செல்லும் மின்சார வயர்கள் பூங்காவில் புதைக்கப்பட்டுள்ளன. சில தினங்களுக்கு முன் பூங்காவை மேம்படுத்தும் போது வயர்கள் சேதமடைந்துள்ளது. தற்போது மழை பெய்த நிலையில் மின்கசிவு ஏற்பட்டுள்ளது. தெரு விளக்குகளை ஆன் செய்த போது மின்சாரம் பாய்ந்து குழந்தைகள் இறந்ததாக கூறினர். அபார்ட்மெண்ட் தெருவிளக்குகளை அவர்கள்தான் பராமரிக்கின்றனர். பாதுகாப்பு குறைபாடு காரணமாகவே அசம்பாவிதம் நடந்துள்ளது. இதற்கும் மின்வாரியத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று அதிகாரிகள் கூறினர். பூங்காவில் வயர் சேதமடைந்திருப்பது பற்றி ஏற்கனவே அபார்ட்மெண்ட் நிர்வாகிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அதை சரி செய்யாததால் குழந்தைகள் உயிர் போனதாக அபார்ட்மெண்ட் வாசிகள் கூறுகின்றனர்.